ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலைப்பருப்பு லட்டு. இது செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்துக்கணும். இதை 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கணும். இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கணும். லெமன் ஜூஸ் விட்டதுமே பால்லேருந்து பனீர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறி இருக்கு, இதை ஸ்கில்லெட்டில் போட்டுக்கலாம். ஸ்கில்லெட்டில் போட்டு இதை வதக்கி விட்டோம்னா இதில் இருக்கிற தண்ணியெலாம் இழுத்துடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். இப்போ இந்த நெய்லையே இதை நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும், ஹையில் வச்சா இது கருகிடும். சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதை குக்கரில் போட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வச்சு மூடிடலாம். இதுக்கு 6 விசில் வந்ததும் இதை திறந்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வறுத்துட்ட பிறகு இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். பாலோட மாவு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா வந்து கெட்டி ஆகிடும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டோம்னா இது நல்லா ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போது இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். இந்த அரிசி மாவோட கடலைப்பருப்பு நல்லா மசிச்சுக்கணும். இது நல்லா மசிச்சிட்ட பிறகு இதில் வடிகட்டி எடுத்து வச்சுருந்த பனீரை சேர்த்துக்கணும். பனீரை நல்லா உதிர்த்து சேர்த்துக்கணும். இப்போது இதோட நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இப்போ பனீரோட கடலைப்பருப்பு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இது 2 கம்பி பதம் வரணும். இதில் 2 ஏலக்காயை பொடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா சிரப்பதத்துக்கு வரணும். 2 கம்பி பதம் வந்திருக்கு. இப்போது இந்த சிரப்பை இந்த மசிச்சு வச்சுருக்கிற பருப்போடு கலந்துக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ லட்டு பண்ணுறதுக்கு நாம் பூந்தி தான் பொறித்து பண்ணுவோம். இதுக்கு பூந்தி பொறிக்காமல் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். எண்ணெய் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டை பொடிச்சு சேர்த்துக்கணும். 2 கிராம்பு இதில் சேர்த்துக்கணும். பாதாம் முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்ட பிறகு இதில் வெள்ளரி விதைகளையும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருக்கணும். இப்போது இதை ஆற வச்சுட்டு லட்டுகளாக பிடித்து எடுத்துக்கலாம். இந்த லட்டு ரொம்ப சுவையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.